மல்லிகை உணவகம். நீங்க தோசைக்கு என்ன தொட்டுப்பீங்க? இங்க உணவகத்துல தோசைக்கு சக்கரை கேட்டு ஒருத்தர் இம்சை பண்றாங்க. வாங்க கதையை பார்க்கலாம். செந்தில் காலை சுட்டுண்டிக்காக மல்லிகை உணவகம் சென்றான். சாப்பிடுவதற்கு 2 தோசை கொண்டு வர சொன்னான். ஐயா, தோசைக்கு சக்கரை கொண்டு வாருங்கள். தம்பி, நீ அறிவிப்பு பலகையை பார்க்கலையா? இன்று முதல் தோசைக்கு சக்கரை இல்லை என்று எழுதி வைத்துள்ளோமே. ஐயா, அறிவிப்பு பலகையை படித்தேன். முதல் தோசையை சாப்பிட்டு விட்டேன். 2 தோசைக்குத்தான் சக்கரை கேட்கிறேன். தம்பி, நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. ஐயா, முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று தானே எழுதப்பட்டுள்ளது. அப்படி என்றால் 2 தோசைக்கு சர்க்கரை உண்டு என்று தானே பொருள். அதனால்தான் 2 தோசைக்கு சர்க்கரை கேட்டேன். ஆஹா, இப்படியும் பொருள் கொள்ளலாமா? நல்லது தம்பி, நாளை மாற்றி விடுகிறேன். கடைக்காரர் சர்க்கரையை கொண்டு வந்து வைக்கிறார். மறுநாள் செந்தில் சிற்றுண்டி உண்ண அதே உணவகத்துக்கு சென்றான். அங்கே இருந்த அறிவிப்பு பலகையை படித்தான். 2 தோசை வாங்கினான். ஐயா, தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். தம்பி, அறிவிப்பு பலகையை பாருங்கள். இனி மேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதி இருக்கிறோமே. அதனால்தான் மேல் தோசையை சாப்பிட்டு விட்டு கீழ்தோசைக்கு சக்கரை கேட்கிறேன் ஐயா. அடடே, இப்படியும் பொருள் கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? நாளை அறிவிப்பு பலகையை எப்படி மாற்றுவது என சிந்தித்தபடி சக்கரையை கொண்டு வந்து தருகிறார். அறிவிப்பு பலகையில் பொருள் மாறாமல் இருக்க சொற்களுக்கு இடையே எவ்வாறு இடைவெளி விட்டு எழுதுதல் வேண்டும் என கடைக்காரருக்கு உதவுங்களேன். உங்களுடைய உதவியை கீழே உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்பி தெரிவியுங்கள்.